ஹாய் ஹலோ நண்பா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. நம்ம சேனலில் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குள்ள அஃபிஷியல் கீஸும் அதோட அப்டேட்ஸும் கொடுக்குறோம். டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து வந்துடக்கூடிய ரெக்யர்மெண்ட் டீடெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து DFCCIL அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அஃபிஷியலாக அவங்க நோட்டீஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து 4/2021. ஓகேவா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறமா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இந்த மூணு வகையான போஸ்டிங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இங்கே எடுக்கிறாங்க. நீங்கள் DFCCIL வந்து வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும். ஸோ அதில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல்ட் லெட்டரில், ஏ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ப்ராக்கெட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான், அது கீழே தான் வரும். இதோட ஆன்லைன் ஓப்பனிங் டேட் என்றைக்கு அப்படின்னா 24/4/2021. அதே லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23/5/2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டென்டேட்டிவ் டேட் ஃபார் எக்ஸாம் CBT எக்ஸாம் வந்து என்றைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா June 2021 இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஜூனியர் மேனேஜருக்கு வந்து எவ்வளோ பே ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் ஜூனியர் மேனேஜர்லேயே சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சின்ஸ் கொடுத்துருக்காங்க, அவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய இது இருக்கிறனால நான் வந்து அப்படியே லைட்டாக உங்களுக்கு மேலாமல் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் BD அப்படிங்கிறதுல 77 வேகன்சி மொத்தம் கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டிவேஷன் செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறமா ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கலில் வந்து உங்களுக்கு 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் சிவில் இன்ஜினியருக்கு வந்து 73 வேகன்சிஸ் மொத்தம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருந்தாலே எலிஜிபிள் தான், செக் பண்ணிக்கோங்க உங்கள் எலிஜிபிளை. அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலில் வந்து 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கும் டிப்ளமோ தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 87 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் டிப்ளமோ தான் எலிஜிபிள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் BDயில் டோட்டலாக 237 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருந்தா போதும், அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும், அது 60% ஆஃப் மார்க் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தாப்பில் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலில் வந்து டோட்டல் வேகன்சிஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா கீழே செக் பண்ணிங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலில் வந்து 135 வேகன்சிஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும் மினிமம் 60% ஆஃப் மார்க்கில், அப்புறமா 2 வருஷம் நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு அப்ரண்டிஸ் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் மொத்தமாக 147 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்புறம் 12th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் BDயில் வந்து மொத்தமாக 225 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலில் வந்து மொத்தமாக 14 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா வேகன்சி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம், இது வந்து டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வேகன்சிஸ் வந்து இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2வது பாயிண்ட்டில் உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமான்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க 60% ஆஃப் மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு BEயும் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுங்கள். அப்புறமா கேண்டிடேட் வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து டிப்ளமோ அப்புறமா இன்ஜினியரிங் முடித்தவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த ஸ்பெஷலைசேஷனில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 23/5/2021 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே சர்டிஃபிகேஷன் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு CGPAல மார்க்ஸ் அவார்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணி அதுக்கான ப்ரூஃபையும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை வந்து யாராவது வாங்கலை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் மேனேஜருக்கு வந்து 18-27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க,
அதே எக்ஸிக்யூட்டிவ் வந்து 18-30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 18-30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே ஓபிசி என்எல்சி நான் கிரீமி லேயரில் வரவங்களுக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடபிள்யூடியில் 15 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓபிசி என்சிஎலுக்கு 13 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? நான் சொன்ன எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து கம்பெட்டிவ் பெஸ்ட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கம்பெட்டிவ் பெஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் வைக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், அது வந்து ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி, இதுக்கு வந்து சிபிஏடி அப்படிங்கிற டெஸ்ட்டும் அடுத்த செகண்ட் ஸ்டேஜாக வைக்கிறாங்க. அதே மற்ற இதுக்கு வந்து அந்த எக்ஸாம் சிபிஏடி கிடையாது, ஒன்லி சிபிடி மட்டும்தான். டாக்குமெண்ட் ரிவிஷன் வந்து எல்லா இதுக்குமே உண்டு. இன்டர்வியூ வந்து எந்த ஒரு போஸ்ட்டுக்கெலாம் இருக்குது அப்படின்னா ஜூனியர் மேனேஜர் சிவிலுக்கு இருக்குது, அப்புறம் ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடிக்கு இருக்குது, அப்புறம் ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல். இந்த 3 போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். மற்றபடி மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு இன்டர்வியூ இருக்காது. மெடிக்கல் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டு எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா 2-3 செக்ஷன்ஸாகவும் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்ற எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். சிலபஸ் அவங்க கடைசி அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வரும்போது. அப்புறமா இது வந்து நெகட்டிவ் மார்க் வந்து 1/4 மார்க் இருக்குது. அதாவது ஒரு கொஸ்டின் தப்புனா உங்களுக்கு 0.25 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் கொடுத்துருக்காங்க. அண்டர்சர்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 40% மார்க் கொடுத்தா போதும். அதுவே நீங்கள் வந்து எஸ்சி ஓபிசி என்எல்சி இடபிள்யூஎஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% மார்க் எடுத்தால் போதும் மினிமம் குவாலிஃபிகேஷனாக. அதே எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% மார்க் எடுத்தால் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு கீழே அதே மாதிரி உங்களுக்கு மினிமம் வந்து நீங்கள் 42 மார்க் எல்லா கம்யூனிட்டியில் உள்ளவங்களும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்கள் மார்க் பேசஸ் பண்ணி தான் எடுப்போம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு பழக்கம் போல் நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்னா, அகமதாபாத், குவஹாத்தின்னு சொல்லி நிறைய இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, அதுக்கப்புறமா பெங்களூர், அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம், அப்புறம் திருவனந்தபுரம். இந்த சென்டர் உங்களுக்கு இருக்குது. இதில் யார் வேணாலும் எதுனாலும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுக்குறவங்க சென்னை, அப்புறம் பெங்களூர், திருவனந்தபுரம் கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் மேனேஜருக்கு வந்து 1000 ருபீஸ், எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 900 ருபீஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 700 ருபீஸ். இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக பேங்க் சார்ஜஸ், அப்புறம் ஜிஎஸ்டியும் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு எதுவும் குவாரிஸ் இருந்தது அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க்கான இமெயில் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க டீடெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 21 அப்புறம் 22 இந்த 2 பேஜ்லேயுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் கொடுக்கும் என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்ட் 1 சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட சிலபஸை பார்த்து அதுக்கேற்றப்பில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் இது வரல அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்கள் எழுதி ஃபில் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வரிசையாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.